Hello students, இந்த வீடியோவானது தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 10வது வகுப்பு மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இதில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் உள்ள அலகு 2.1 இல் உள்ள ப்ராப்பர்டீஸ் ஆஃப் லைட் இதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ராப்பர்டீஸ் ஆஃப் லைட். லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட் என்பது ஒரு வகையான ஆற்றல். இங்கே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு முந்தைய கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அதில் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஆற்றலை ஒரு வகையிலிருந்து இன்னொரு வகைக்கு மாற்றலாம். இப்போ இது லைட் வந்து ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக இருக்க போய் தான், இப்போ இது வந்து சன்னிலிருந்து சோலார் எனர்ஜி வருது, லைட் எனர்ஜி வருது. அந்த லைட் எனர்ஜியை இந்த சோலார் பேனலானது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பழையபடி பல்புக்கு போகும்போது மீண்டும் அது லைட் எனர்ஜியாக மாற்றப்படுகிறது. ஸோ லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. லைட் என்பது ஒரு வகையான ஆற்றல். ரெண்டாவது பாயிண்ட், லைட் ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் அலாங் எ ஸ்ட்ரைட் லைன். ஒளியானது எப்பொழுதும் நேர்கோட்டில் பயணம் செய்யும். இந்த ரெண்டு படத்தை பாருங்கள், தெரியும். இதில் ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த சைடு ஒரு ஆள் இருந்து பார்க்காரு. இதில் ஒரு ஸ்ட்ரைட் டியூப் இருக்குது. பட் இந்த படத்தில் ஒரே ஒரு வித்தியாசம்தான், இந்த ஸ்ட்ரைட் டியூபுக்கு பதிலாக இந்த டியூப் இங்கே பெண்டாகி வருது. இப்போ இவரால் இந்த மெழுகுவர்த்தியிலிருந்து வரக்கூடிய லைட்டை பார்க்க முடியும். ஏன்னா அந்த லைட் ட்ராவல்ஸ் இனிய ஸ்ட்ரைட் லைன். இவரால் இந்த மெழுகுவர்த்தியிலிருந்து வரக்கூடிய லைட்டை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா, லைட் வந்து நேர்கோட்டில் தான் பயணம் செய்யும். இந்த இடத்துல பெண்டாகி இருக்கிறதுனால இவரால் பார்க்க முடியல. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, லைட் ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் அலாங் எ ஸ்ட்ரைட் லைன். ஒளியானது எப்பொழுதும் நேர்கோட்டிலே பயணம் செய்கிறது. லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ராபகேஷன். ஒளியானது பரவுதலுக்கு எந்த விதமான மீடியமும் தேவையில்லை. இட் கேன் ட்ராவல் அலாங் த்ரூ வேக்கம். வெற்றிடத்தில் கூட இந்த ஒளியால் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ இது பூமி, இது சன். இந்த பூமியை சுற்றி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து, உதாரணமாக ஒரு 10,000 கிலோமீட்டர் வர காற்று மண்டலம் இருக்குது. இதுதான் காற்று மண்டலம். இதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6 லேயர் இருக்குது. இதுதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர். இது 500 லேருந்து 10,000 கிலோமீட்டர் வரை இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் கொஞ்சம் போல் காற்று இருக்கும். இதுக்கு வெளியே நீங்கள் வந்துட்டீங்கன்னா காற்றே கிடையாது. இதுதான் வேக்கம். இந்த வெற்றிடத்தில் கூட என்ன வருது, இந்த சோலார் எனர்ஜி. சன்லைட் ஆனது நேராக எங்கே வருது, பூமியை நோக்கி வருது. அதை தான் சொல்லுவாங்க. பட் நமக்கு வந்து சவுண்டு வந்து ட்ராவல் பண்ணதுக்கு வந்து ஒரு மீடியம் வேணும். இப்போ ஏருங்கிற மீடியம். இப்போ நான் பேசுகிறது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்குதுன்னா, எனக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இடையில் ஒரு மீடியம், அதாவது ஏர் இருக்குது. அந்த மாதிரி எந்த மீடியமும் லைட்டுக்கு தேவையில்லை. இட் கேன் ஈவன் ட்ராவல் த்ரூ வேக்கம். வெற்றிடத்தில் கூட இந்த ஒளியால் ட்ராவல் பண்ண முடியும். நாலாவது பாயிண்ட்டு, த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் ஆஃப் ஏர் இஸ். ஒளியினுடைய வேகம் என்ன அப்படின்னு ஒரு மார்க்கில் கேட்பாங்க. சி சமம் 3×10^8 m/s. அதாவது ஒளியினுடைய வேகம் ஒரு செகண்டுக்கு 300,000 கிலோமீட்டர் போயிடும். அப்படி ஒரு சுண்டு சுண்டுனீங்கன்னு வைங்க, அந்த ஒரு சுண்டு, அந்த ஒரு செகண்டில் இது 300,000 கிலோமீட்டர் போயிடும். அந்தளவுக்கு ஒளியானது வேகமாக பயணம் செய்யும். பட் நீங்கள் இந்த ரெண்டாவதில் இருக்க மாதிரி எழுத வேண்டாம், ஒன் வேர்டு கேட்டால் இப்படி தான் எழுதணும். 3×10^8 m/s. சி என்பது வெலாசிட்டி ஆஃப் த லைட்டை குறிக்கும். உடனே நீங்கள் கேட்கலாம், சார் இங்கே ஸ்பீட் ஆஃப் த லைட்டுன்னு கொடுத்துருக்க, இங்கே வெலாசிட்டி ஆஃப் த லைட்டுன்னு கொடுத்துருக்க, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸ்பீட் என்பது டைரக்ஷனாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ உதாரணமாக பஸ்ஸு போகுது, ஒரே டைரக்ஷனில் போகாது, சுற்றி சுற்றி வளைஞ்சு வளைஞ்சு போகும். அந்த மாதிரி போனால் ஸ்பீடு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பஸ்ஸானது 40 km/h, ஒரு மணிக்கு 40 km வேகத்தில் போகுது. பட் லைட் வந்து ஸ்ட்ரைட் லைனில் போகும். அப்படி ஸ்ட்ரைட் லைனில் போனால் அதை என்ன செய்யணும், அதை ஸ்பீடுன்னு சொல்லக்கூடாது, வெலாசிட்டின்னு சொல்லணும். அதாவது ஸ்ட்ரைட் லைனில் போனால் வெலாசிட்டி, இந்த டைரக்ஷனை மென்ஷன் பண்ணாமல் போச்சுன்னா, வளைஞ்சு வளைஞ்சு ஒரு மாதிரி போச்சுன்னா, அதுக்கு பேர் என்ன பேர், ஸ்பீடு அப்படின்னு சொல்லணும். Since light is in the form of waves, ஒளியானது ஒரு அலையாக செல்கிறது, அலைவடிவில் செல்கிறது. உடனே நீங்கள் கேட்கலாம், சார் ஸ்ட்ரைட் லைனில் தானே போகும்னு சொன்னீங்க,
இப்போ இது வந்து அலையாக போகுது அப்படின்னு கேட்டால், ஒளிக்கு வந்து ரெண்டு வகையான நேச்சர் உண்டு, டியூவல் நேச்சர் உண்டு. அதாவது பார்ட்டிக்கிளாக இருக்கும் பொழுது, பார்ட்டிக்கிள் நேச்சரில் இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக போகும். இன்னொரு நேச்சர் வேவ் நேச்சர், அந்த வேவ் நேச்சரில் இருக்கும் பொழுது அது வேவ் வடிவே போகும். ஸோ டியூவல் நேச்சர் ஆஃப் லைட், அதாவது ஒன்று பார்ட்டிக்கிள் நேச்சர், பார்ட்டிக்கிள் நேச்சரில் இருக்கும்போது அது ஸ்ட்ரைட் லைனில் போகும், வேவ் நேச்சரில் இருக்கும் பொழுது வேவ்ஸாக போகும். ஸோ இப்படி அலையாக போகிறதுனால இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை, அதில் ரெண்டு ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஒன்று வேவ் லென்த் இருக்கும், இன்னொன்று ஃப்ரீக்குவன்சி இருக்கும். வேவ் லென்த்னா என்ன, ஃப்ரீக்குவன்சினா என்னன்னு பாருங்கள். இந்த வேவ் லென்த்தையும் ஃப்ரீக்குவன்சியும் ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம சொல்லலாம். சி சீக்வல் டு நியூ லாம்டா. இதில் வந்து சி என்பது, இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க, ஒரு மார்க்கில் கேட்கலாம். இதில் சி என்பது வெலாசிட்டி ஆஃப் லைட்டை குறிக்கும். இந்த வி மாதிரி போடக்கூடாது, கொஞ்சம் அதை விரிச்சு காமா மாதிரி இந்த மாதிரி போடணும். அப்படி போட்டால் அதை எப்படி வாசிக்கணும், நியூ அப்படின்னு வாசிக்கணும், இதை லாம்டா அப்படின்னு வாசிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா சி சீக்வல் டு நியூ இன்ட்டு லாம்டா. இதில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து வேவ் லென்த் தான் என்னென்னு சொல்லித்தரேன். இப்போ லைட்டானது ஒரு வேவ் மாதிரி போகுது, போகும்பொழுது இந்த அலை இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த உயரமான பகுதியை க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், இந்த தாழ்வான பகுதியை ட்ரஃப்னு சொல்லலாம். ஒரு க்ரஸ்ட்டுக்கும் இன்னொரு க்ரஸ்ட்டுக்கும் இடையே உள்ள இந்த டிஸ்டன்ஸ், அல்லது ஒரு ட்ரஃப்புக்கும் இன்னொரு ட்ரஃப்புக்கும் இடையே உள்ள இந்த டிஸ்டன்ஸ், இதைத்தான் நம்ம வேவ் லென்த்னு சொல்லலாம். அல்லது நீங்கள் இப்படியும் எடுத்துக்கலாம், இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு அலை என்பது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள், இப்படி வந்து ஒரு மேடு, அப்புறம் ஒரு பள்ளம். ஸோ இது வரைக்கும், இதிலிருந்து இது வரைக்கும் உள்ளது அதனுடைய நீளம், வேவ் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு புரிகிறதுக்கு வேண்டி கொடுத்துருக்கேன், எக்ஸாமுக்கு நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. வேவ் லென்த் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சஸிவ் க்ரஸ்ட். இந்த டூ சக்சஸிவ் க்ரஸ்ட், அடுத்தடுத்த ரெண்டு க்ரஸ்ட்டுக்கு இடையே உள்ள தொலைவு, அல்லது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சஸிவ் ட்ரஃப்ஸ், அடுத்தடுத்த ரெண்டு ட்ரஃப்க்கு இடையே உள்ள இந்த டிஸ்டன்ஸ், அல்லது ஒரு மேடும் ஒரு பள்ளமும் சேர்ந்தது, இதிலிருந்து இது வரைக்கும் என்ன செய்யலாம், ஒரு வேவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வேவோட லென்த்து வேவ் லென்த். ஃப்ரீக்குவன்சி, ஃப்ரீக்குவன்சி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த நம்பர் ஆஃப் வேவ்ஸ் கிராசிங் அட் ஏ பாயிண்ட் பெர் செகண்ட். இப்போ ஒரு புள்ளியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த புள்ளி வழியாக எத்தனை அலை கடந்து போகுதோ ஒரு செகண்டில், ஒரு புள்ளி வழியாக ஒரு செகண்டில் எத்தனை வேவ் கடந்து போகுதோ அதுக்கு பேர் தான் ஃப்ரீக்குவன்சி. இப்போ அந்த படம் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ இதுக்கு வேவ் லென்த்து கூடுதல். இப்போ இதில் ஆரம்பித்து இது வரைக்கும் நீங்கள் வேவ் லென்த் எடுத்துக்கலாம். அப்போ இது நீளமான ஒரு அலை, வேவ் லென்த்து கூடுதல், அப்போ இதோட ஃப்ரீக்குவன்சி கம்மி. அந்த ஒரு செகண்டில் இது ரொம்ப அலை கடந்து போகாது. இந்த கடைசியில் உள்ளது பாருங்கள், இதுக்கு வேவ் லென்த்து ஷார்ட், இட் ஹேஸ் ஷார்ட் வேவ் லென்த். இதிலிருந்து இது வரைக்கும் தான் இதோட வேவ் லென்த். அப்போ இது வேவ் லென்த்து கம்மி, அப்போ இதுக்கு ஃப்ரீக்குவன்சி ஜாஸ்தி. இந்த வேவ் லென்த்தும் ஃப்ரீக்குவன்சியும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கும், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். த ஃப்ரீக்குவன்சி அண்ட் வேவ் லென்த் ஆர் இன்வெர்சலி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர், ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கும். அப்போ ஃப்ரீக்குவன்சினா என்ன, ஒரு செகண்டில் ஒரு குறிப்பிட்ட புள்ளி வழியாக எத்தனை வேவ் கடந்து போகுதோ அதான் அதனுடைய ஃப்ரீக்குவன்சி. இந்த வேவ் லென்த்தும் இந்த ஃப்ரீக்குவன்சியும் இன்வெர்சலி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், ஒன்றுக்கொன்று எதிர் விகிதத்தில் இருக்கும். இப்போ அந்த ஃபார்முலா பாருங்கள், சி ஜீக்வல் டு நியூ இன்ட்டு லாம்டா. அடுத்து பாருங்க, ஒரு ஒயிட் லைட்டை ஒரு ப்ரிசம் வழியாக நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்பொழுது அது ஏழு நிறங்களாக பிரிஞ்சிருது, பிரிஞ்சிருது இல்லையா, இப்படி பிரியுது. இதைத்தான் நிறமாலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஏழு கலருக்கு பேர் வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், இந்த விஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏழு கலருக்கு பேர், இந்த ஏழு கலர் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், அதனால் இதை விசிபிள் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே உள்ளது, இந்த வயலட்டுக்கு கீழே உள்ளது நம்ம கண்ணுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இப்போ இந்த கலரோட வேவ் லென்த் என்ன, ஃப்ரீக்குவன்சி என்னன்னு கொடுத்துருக்கு. இப்போ வயலட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதோட வேவ் லென்த் 380 முதல் 425 நானோமீட்டர். என்னம்னா நானோமீட்டர்னு அர்த்தம். இப்போ மேலே போக போக வேவ் லென்த் பாருங்கள் கூடிக்கிட்டே போகும்,
380, 425, 525, 565, 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 565
இப்போ பாருங்க இதோட ஃப்ரீக்குவன்சி பாருங்க, வேவ்லென்த்து குறைய இருந்தால் ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்கும். இது வேவ்லென்த்துங்கிருந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, வேவ்லென்த்து கூடிக்கிட்டே போகுது, இங்கே ஃப்ரீக்குவன்சி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஃப்ரீக்குவன்சியை ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம், இது டெரா ஹெட்ஸில் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். டிஃப்ரெண்ட் கலர்டு லைட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் வேவ்லென்த் அண்ட் ஃப்ரீக்குவன்சி. இதுதான் டிஃப்ரெண்ட் கலர் லைட்ஸ். இந்த டிஃப்ரெண்ட் கலர் லைட்ஸுக்கு வேறுபட்ட வேவ்லென்த்தும் வேறு வேறு இருக்கும், ஃப்ரீக்குவன்சியும் வேறு இருக்கும். வேவ்லென்த்து கூட கூட ஃப்ரீக்குவன்சி குறையிறது நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். எமங் த விசிபிள் லைட், விசிபிள் லைட்னு சொல்லும்போது இந்த ஏழு நிறங்களை தான் சொல்கிறாங்க. வயலட் ஹேஸ் லோயஸ்ட் வேவ்லென்த். இந்த வயலட்டுக்கு தான் வேவ்லென்த்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது ஒரு 400 வயலட்டுக்கு எவ்வளோ போட்டிருக்கு, 425 நானோமீட்டர் போட்டிருக்கு. ரெட் லைட் ஹேஸ் ஹையஸ்ட் வேவ்லென்த். இந்த ரெட் லைட்டுக்கு வந்து வேவ்லென்த்து ரொம்ப ஜாஸ்தி, அதாவது 740 நானோமீட்டர் வரை போட்டிருக்காங்க. வேவ்லென்த்து கூட கூட உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்ன செய்யும், சிதறல் அடையாமல் தெளிவாக தெரியும். அதனால தான் டேஞ்சர் கலருக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, ரெட் கலர் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்க, ஒரு லைட் ரே வருதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகுது. இப்போ இந்த கலரில் உள்ளது ஏர்னு வச்சுக்கிடுவோம், இது ஒரு மீடியம். கீழே உள்ளது வாட்டர்னு வச்சுக்கிடுவோம். இப்போ லைட் ஆனது ஏருங்கிற மீடியத்திலிருந்து வாட்டருங்கிற மீடியத்துக்கு போகுது. இந்த ரெண்டு மீடியமும் சந்திக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கலாம், இந்த இருக்கு பாருங்கள், இந்த ரெண்டு மீடியமும் சந்திக்கக்கூடிய லைனுக்கு இந்த இடத்துக்கு, இந்த கோட்டுக்கு பேர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பேர். இப்போ இதிலேருந்து வரக்கூடிய லைட்டில் ஒரு பகுதி ரெஃப்ளெக்ட் ஆகி அதே மீடியத்துக்கு திரும்ப போயிடுது. ஸோ இதுக்கு பேர் ரெஃப்ளெக்டட் ரே அப்படின்னு பேர். இந்த லைட்டோட ஒரு பகுதி அடுத்த மீடியத்துக்கு போகுது, போகும்போது ஸ்ட்ரைட்டாக போகாது, கொஞ்சம் டிவியேட் ஆகி போகும், கொஞ்சம் விலகி போகும். இதுக்கு பேர் ரெஃப்ராக்டட் ரே அப்படின்னு பேர். ஸோ இதுக்கு பேர் ரெஃப்ளெக்டட் ரே, இதுக்கு பேர் ரெஃப்ராக்டட் ரே. இதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. When light is incident on the interface, இந்த இன்டர்ஃபேஸில் இந்த லைட் வந்து விழும்போது, இந்த இன்டர்ஃபேஸ் எங்கே இருக்குது, பெட்வீன் டூ மீடியா. இதில் எந்த மீடியா கிடையில் இன்டர்ஃபேஸ் இருக்குது, ஏருக்கும் வாட்டருக்கும் இடையில. இட் இஸ் பார்ட்லி ரெஃப்ளெக்டட் அண்ட் பார்ட்லி ரெஃப்ராக்டட். இந்த லைட்டோட ஒரு பகுதி ரெஃப்ளெக்ட் ஆகி அதே மீடியத்துக்கே போயிடுது, இன்னொரு ஒரு பகுதி ரெஃப்ராக்ட் ஆகி விலகல் அடைஞ்சு அடுத்த மீடியத்துக்குள்ளே என்ன செய்து போகுது. இதை நீங்கள் வந்து நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கலாம். இப்போ நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் கிழக்க பார்க்க ஓட்டிகிட்டு போகிறீங்க. ஓட்டப்படும் பொழுது சன்லைட் வந்து நேராக உங்கள் டிரைவர் இருக்கார் இல்லையா, அவர் கண்ணாடியில் விழுந்தோம், கண்ணாடியில் விழுந்து ஒரு பகுதி உள்ளே வந்து அவர் கண்ணை கோசும், இன்னொரு பகுதி வந்து உங்களுக்கு எதுக்கு கார் ஓட்டிகிட்டு வர்றாருலாம், அவங்க கண்ணில் கூட என்ன செய்யலாம் படலாம். அப்போ எதுக்கு வருதவங்களுக்கும் அது கண்ணு கோசும். இப்படியாக வரக்கூடிய லைட்டினுடைய ஒரு பகுதி ரெஃப்ளெக்ட் ஆகும், இன்னொரு பகுதி ரெஃப்ராக்ட் ஆகும். ஸோ இது ரெஃப்ளெக்டட் ரே, இது ரெஃப்ராக்டட் ரே. இயற்பியல் பாடம் வீடியோ உருவாக்குவதற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர் முதுகலை ஆசிரியர் திரு ஏ பி சதீஷ்குமார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ வியூவர்ஸ். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்க, அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ வியூவர்ஸ்.